ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மனம் சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறோம், அதனால் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 30 பல்லுக்கு எடுத்துருக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், இது வந்து அரைக்கிறதுக்கு. தேங்காய் ஒரு தேங்காய் நான் முழுசாக எடுத்துருக்கேன். தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கோங்க. புளி ஒரு 100 கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோங்க. மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாங்க. ஒன்றுன்னா பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்து அரைக்கலாங்க. வெங்காயம் அரைச்சாச்சு, நான் ரெண்டீடு போட்டு அரைச்சிருக்கேங்க. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் தக்காளி கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து அரைக்க போகிறோங்க. அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நான் ஒரு கப் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி. எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் காயட்டும். இப்போ காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா ஒரு வாசனை கொடுக்குங்க மீன் குழம்புக்கு. குளிர்ச்சியும் கூட ரொம்ப ஹீட் ஆகாமல் வச்சுக்கும். நல்லாவே பொரியுது. இப்போது அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க மீன் குழம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி வெங்காயம் பூண்டு இதுமாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால தாங்க நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கோம். அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் நிறைய சேர்த்தாதான். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வருது. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தனியாக ரெண்டும் சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்து நல்லா கொதிச்சாதான் மீன் குழம்பு வந்து அதிகமாக நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போது அரைச்சி வச்சுருக்க இல்லையா அந்த தேங்காய், தக்காளி, மல்லித்தழை அதை ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது கொதிக்க கொதிக்க நல்லாயிருக்கும். சூப்பராக கொதிக்குது. நல்லா ஃபுல்லாக குழம்பு ரெடி ஆன உடனே தாங்க மீன் போடணும். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் குழம்பு வாசனை சூப்பராக வருதுங்க. போட்டு கரண்டி போட்டுறாதீங்க, மீன் உடஞ்சிடும். அப்படியே நம்ம துணி எதனா பிடிச்சி அப்படியே கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் போதுங்க, அப்பயே வெந்துடும் மீன். நான் ஒரு 3 நிமிஷம்தான் ஆச்சு. பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.